வெல்கம் டு அருணா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், பரண்டை சட்னி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பரண்டை எப்படி கிளீன் பண்றதுன்னு பாக்கலாமா? இந்த பரண்டைய எப்படி கிளீன் பண்றதுன்னு இப்ப பாக்கலாம். இது வயல்வெளியிலலாம் கிடைக்கும். இதை இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதா அப்படியே பிச்சுட்டு வந்துடலாம். பிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி கிளீன் பண்றதுன்னு இதை இப்ப பாக்கலாம். இந்த இலையெல்லாம் வந்து இப்ப இந்த மாதிரி பிச்சிடணும். இந்த சைட்ல இருக்க நாரெல்லாம் பிச்சிடணும். பிச்சுட்டு இதுல வந்து சைட்ல நார் இருக்கும், அந்த நாரை வந்து எடுத்து காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இதுல வந்து இந்த மாதிரி நார் இருக்கும். இந்த நாரை வந்து பிச்சுட்டு எடுத்துடலாம். நார் எடுத்துட்டீங்கன்னா நல்லா நைஸா அரைக்கும். அரைக்கும் அரையும் போது இதோ இது எல்லாத்தையும் நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு லைட் சைடில் இருந்து இந்த லீஃபெல்லாம் இதோ பாருங்க, லீஃபெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண பரண்டையை இப்படி தனியாக நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா எண்ணெயில் தனியாக வணக்கிக்கணும். நல்லா வணங்கணும். வணங்கினா தான் அது வந்து கொஞ்சம் அரிக்காமல் இருக்கும். இல்லைனா வந்து அதை சாப்பிட்டோன்னா நாக்கு லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் நல்லா தனியாக வணக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த திங்ஸையும் நம்ம தனித்தனியாக வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், மிளகாய், புளி, தக்காளி இதெல்லாம் வறுத்துக்கலாம். தேங்காவை அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். போட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த பத்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த வறுத்த உளுத்தம் பருப்பை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் வானல்லேருந்து. அடுத்து திரும்ப ஒரு 2 ட்ராப் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுடலாம். இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பையும் வறுத்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹீட்லேயே வந்து மிளகாவையும் புளியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சும்மா அதை ஒரு 1 மினிட் வறுத்தீங்கன்னா போதும். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அதையும் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த மிளகா புளியையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதில் லைட்டாக கொஞ்சம் திரும்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தக்காளியை தனியாக வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வணங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். அப்புறமா சட்னி அரைக்கும் போது நான் பண்ணிடலாம் உப்பு. தக்காளி நல்லா வணங்கிச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த அரைச்சி இந்த வறுத்து வச்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, புளி இருக்கலையா, இது கூட இந்த தேங்காவை ஆட் பண்ணி இந்த தக்காளி ஆறுறதுக்குள்ள இதை நம்ம அரைச்சிடலாம். மிக்சி ஜாரில் போட்டு தேங்காய் மிளகாய் பருப்பு எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ இதில் வதக்கி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் வணக்கி வச்ச இந்த பரண்டையும் இந்த ஜார்லேயே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதை இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலையே போட்டுக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்லாம். இப்போ இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக இந்த பரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.